வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஆர்ட் அப்படின்ட்டு இருக்குது. டெக்ஸ்ட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்செட்டில் போங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து ஸ்மார்ட் ஆர்ட்டை பற்றி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேர்ட் ஆர்ட்டை பற்றி பார்க்கலாம். சரி, ஓகே. ஸ்மார்ட் ஆர்ட்டில் வந்து அதாவது நிறைய பேர் டிசைனாக வந்து இது பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்சர்ட்டில் போய்ட்டு ஸ்மார்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும், எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் ஆப்ஷன் கிடையாது, நிறையா இருக்குது. இதை நான் எக்ஸாம்பிள் நான் இதை செலக்ட் பண்ணிட்டுன்னு வைங்க. செலக்ட் பண்ணிட்டுனா ஆட்டோமேட்டிக் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிரும். லோட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கா, இதில் வந்து நம்ம எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு வைங்க. இதில் வந்து ஒருத்தர் மேனேஜராக இருக்கார். மேனேஜர் ஓகேங்களா. கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணி சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து விசிபிலிட்டிஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே டைப் பண்ணுற வேர்டு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, இதுவே போதும். ஸோ இங்கே வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து மேனேஜர்னால் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க. இன்னும் Ctrl+C நீங்கள் எங்கே வேணாலும் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இங்கே இவர் வந்து 1 2 3 4 நான் வந்து சாம்பிள் சொல்கிறோம்னா அந்தளவுக்கு டீப்பாக டைப் பண்ணல, டைம் ஆகும் அப்படிங்கிறனால. ஓகே, இங்கே 4 அசிஸ்டன்ட் மேனேஜர், ஒரு மேனேஜருக்கு ரிப்போர்ட்டிங். இது மாதிரி வந்து நீங்கள் எதை வேணாலும் இது பண்ணலாம். எந்த டிசைன் வந்து எப்படி இதாக இங்கே இந்த டிசைன்லேயே நான் வந்து எப்படின்னு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து எந்த டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து டிசைன் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதை பற்றியில் நான் சொல்கிறேன் இப்போது, இன்னும் வரப்போகிற டைம்லேயே சொல்கிறேன், இந்த வீடியோவிலேயே. சரி, ஓகே. இதில் வந்து கிளிக் பண்ணிட்டு இதை எப்படி மாடிஃபை பண்ணலாம். இப்போ வந்து இது மாதிரி ஒரு நான் சார்ட் உருவாக்கிட்டேன். இதே வந்து ஒரு வாட்டர் இருக்குன்னு நீங்கள் வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகும், எவாப்ரேட் ஆனோன்னா க்ளவுடாக மாறி ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் மழையாக வரும். மழை வந்து மறுபடியும் போய் சீல வந்து சேரும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. அதுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் மாதிரி வரும். நான் இதை எப்படி நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். சரி, ஓகே. இதில் எப்படி உள்ளே வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறது, இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் இதை செலக்ட் பண்ணாவே இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வரும். ஒருவேளை இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஷேப் ஆட் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஆட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து டிஃபால்ட்டை வந்து இந்த இதில் வந்து உள்ளே நம்ம கிளிக் பண்ணாதனால வரல, மற்ற ஆப்ஷனுக்கு வந்து அதுவும் வரும். அதே ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட், ரைட் அது மாதிரி இது ஆப்ஷன்ஸும் இருக்கும். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹோமில் போங்க. ஹோம்லேயே போய்ட்டு என்னென்ன பண்ணலாம். சப்போஸ் இந்த மேனேஜர் இருக்காருன்னு வைங்க, இந்த நேம்ஸ்லாம் இருக்குன்னு வைங்க. இதை வந்து சைஸை சேஞ்ச் பண்ணோம்னா நார்மல் இதை வச்சா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 16 வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக 14, 12 தான் வந்து 12 கூட கரெக்டாக 10 தான் கரெக்டாக இருக்குது. 10.5ல் தான் உள்ள இதாகுது. ஸோ இதோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அப்படியும் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி நல்லா வரும். உங்களை எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ போல்டு வேணாலும் போல்டு பண்ணிக்கலாம். போல்டு ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸ்ட்ரைக் த்ரூ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் உள்ளே வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலரிங்கும் கொடுக்கலாம். இப்போ வந்து உள்ளே இங்கே இருக்குன்னு வைங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்களா எல்லோ கலர் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த என்டையர் இது வந்து எல்லோவில் மாறிடுச்சு. ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு போயிட்டு இதை கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் மாறிக்கிச்சு. ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வேர்டு மாறிடுச்சு. கரெக்டுங்களா. அடுத்து வந்து நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு போயிட்டு எல்லோ கொடுத்தனா எல்லோ கலர் எது வேணாலும் மாறலாம். எல்லா ஃபார்மெட், இந்த ஃபார்மெட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் இல்லை இந்த லெட்டரை வந்து மாற்றினா 2 ஆப்ஷன் இருக்குது. இங்கே இந்த ஆப்ஷன் நான் சொல்கிறேன். இதை இந்த பெரிய ஏவை கிளிக் பண்ணிங்கன்னா லெட்டரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சின்ன ஏவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லெட்டரோட சைஸ் டிக்ரீஸ் ஆகும். எல்லா ஃபார்மெட்டையும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபார்மெட்டையும் உள்ளே நம்ம பண்ண ஃபார்மெட்லாம் ஒரே ஷாட்டில் வந்து காணாமல் போயிடும். அடுத்தது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் லெஃப்ட் இந்த வந்து இந்த கார்னரில் சைடை வந்து மூவ் பண்ணுறது, உள்ளே இருக்கிற வேர்டை மூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஏதாச்சும் இந்த உள்ளே இருக்கிற சர்க்கிளோட கலர் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது மாதிரி பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு இது வந்து பாராகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் இருக்கும். அதில் போயிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சர்க்கிள் கொடுத்து நான் வந்து டிசைனிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் டிஃப்ரெண்டாக பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி டிசைனிங் பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு இந்த டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, ஓகே. ஸோ இது மாதிரி பண்ணி நம்ம இது பண்ணலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. டெலிட் பண்ணிடுங்க அதை. நான் கிளிக் பண்ணேன், Ctrl Z கொடுத்து நான் சொல்லித்தரேன். இங்கே கிளிக் பண்ணேன், டெலிட் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணேன், காணாமல் போயிடுச்சு. சரி, ஓகே. மறுபடியும் இன்சர்ட்டில் போங்க, மறுபடியும் ஸ்மார்ட் ஆர்ட் போங்க. ஸ்மார்ட் ஆர்ட் போயிட்டு இதுக்கு இது வந்து ஆல் எல்லாமே இருக்கிறது. இதில் வந்து லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லிஸ்ட்டு வந்து ஒரு 5 பேர்த்தோட லிஸ்ட் இருக்குன்னு வைங்க, அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இங்கே மேனேஜர், சீனியர் மேனேஜர், ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிற மாதிரி டைப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட், அதாவது இந்த லிஸ்ட்டில் டிஃப்ரெண்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதை இப்போ நான் லிஸ்ட்டு இது வேறு, அது இங்கே வந்து நான் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அதாவது இதெல்லாம் வந்து லே அவுட்டு. ஒரு இந்த நான் இங்கே லே அவுட்ஸை கிளிக் பண்ணிட்டு லே அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல் ஆகும். இங்கே பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த லே அவுட்டுக்கு இது மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வரும். ஸோ இதில் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ அதை வந்து அதை மட்டும் நான் சொல்லித்தரேன். ப்ராசஸ் இருக்குது. அதாவது ப்ராசஸ்னால் ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப், கரெக்டுங்களா? எவரோ மார்க்கை வச்சு நம்ம இது பண்ணுற மாதிரி. அதாவது இங்கே பாருங்கள், இது நான் ஓகே கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி இருக்கா. இதில் வந்து நான் சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு WATER வாட்டரை என்ன பண்ணோம், ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணால் என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகிரும். ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொரு இங்கே மேனேஜர், இங்கே அசிஸ்டன்ட் மேனேஜர், இங்கே வந்து அது மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது தான் இருக்காது. இதை ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எப்படி இருக்குது, சேஞ்ச் ஷேப்பு, அதே மாதிரி ரீசெட் ஷேப் இருக்குது, ஃபார்மெட் ஷேப் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இது இப்படியே இருக்கட்டும். இதில் போயிட்டு மறுபடியும் போகிறேன், ஹோமில் இன்சர்ட்டில் ஸ்மார்ட் ஆர்ட். இதில் என்னென்ன இருக்குது, ப்ராசஸ் இருக்குது. ப்ராசஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளோ, ஒர்க் ஃப்ளோ அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து இந்த யூஸ் பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி சைக்கிள்னால் இங்கே நான் இதை செலக்ட் பண்ணுவீங்க. இதில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம். அது மாதிரி இது மாதிரி விஷயங்களுக்கு வந்து அந்த ஒரு சைக்கிள் மாதிரி நடக்குது பார்த்தீங்களா, ஒரு ரெசன், பூம், அது மாதிரி சில சைக்கிள்ஸ் இருக்குது. அதை வந்து இப்போ இந்த வாட்டரே கூட வாட்டர், ஹீட்டிங், எவாப்ரேஷன், அது மாதிரி நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே வாட்டர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டிங், ஹீட் பண்ணால் எவாப்ரேட்டே க்ளவுட் ஆகுது, க்ளவுட் ஆகிட்டு மறுபடியும் ரெயினாக வருது, ரெயினாக வந்து மறுபடியும் வாட்டராக மாறிடுது. ஸோ வந்து இது வந்து ஒரு சைக்கிள், கரெக்டுங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைக்கிள்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையா இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இதை ஒவ்வொன்றா நம்ம சொன்னோம்னா இது வந்து வருஷக்கணக்காகும். ஸோ வந்து நீங்களே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ இதுலேயே நான் வந்து சரி, ஓகே, இன்னொரு இது செக் பண்ணலாம் ஸ்மார்ட் ஆர்ட். ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஹையரார்க்கி பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுக்கு இது மாதிரி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேனேஜர் இருப்பார், இங்கே அசிஸ்டன்ட், 2 அசிஸ்டன்ட் மேனேஜரோட நேமை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இங்கே மேனேஜரோட நேம் என்டர் பண்ணிக்கலாம். இவங்க 2 பேரும் இவருக்கு ரிப்போர்ட்டிங். அடுத்தது வந்து இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கீழே 2 அசோசியேட் இருக்காங்க, இவங்க 2 பேர் இவருக்கு ரிப்போர்ட்டிங். இங்கே இன்னொரு அசோசியேட் இருக்கார், இவர் வந்து இங்கே இவருக்கு ரிப்போர்ட்டிங். அது மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி சார்ட்டை யூஸ் பண்ணலாம். அதே ஹையரார்க்கியில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது. ஹையரார்க்கி வந்து இது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருந்துச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக இருக்குது. சரி, ஓகே. மறுபடியும் இன்சர்ட் போங்க, மறுபடியும் ஸ்மார்ட் ஆர்ட். ஸோ இதில் நிறையா இருக்குது. அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப். ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வைங்க, ஃபேமிலியை வந்து நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து இது பண்ணலாம். ஸோ இப்போ இது மாதிரி இருக்குன்னு வைங்க, இதையும் ஆட் பண்ணால் இது இங்கே 10+10 அப்படின்னா 20 அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்து ரெடி பண்ணுறப்ப ஒரு பிக்சராக கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ வந்து அது மாதிரி விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஸ்மார்ட் ஆர்ட் போங்க, போயிட்டு ரிலேஷன்ஷிப், அது ஃபேமிலி ட்ரீ இது மாதிரி ட்ரா பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும், அதாவது இப்போ இது இருக்குன்னு வைங்க, இதில் வந்து 4 பேர், இவர் வந்து இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, இவர் வந்து இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு, இவர் 4 பேர் தனித்தனியாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் சேல்ஸை வந்து இங்கே ஆட் பண்ணுறது, இது மாதிரி மெட்ரிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரமிடு தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிரமிடு, இது வந்து இன்வெர்டட் பிரமிடு அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிரமிடு, இன்வெர்டட் பிரமிடு, அதே மாதிரி பிரமிட் லிஸ்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா செக்மெண்டட் பிரமிட். அதாவது பிரமிடில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பிரமிடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தாவரங்கள் இருக்குன்னு இங்கே பிளான்ட்டை வந்து யார் சாப்பிட்றா? நார்மலாக வந்து முயல் இது மாதிரி அனிமல்ஸ்லாம் சாப்பிடுது. அதெல்லாம் யார் சாப்பிட்றா? மனுஷங்க சாப்பிட்றாங்க. ஸோ ஆனால் வந்து பிளான்ட் வந்து ரொம்ப அதிகமான கவுண்டில் இருக்கும். அதே வந்து முயலோட கவுண்ட் பார்த்திங்கன்னா நம்பர்ஸில் வந்து கம்மியாக இருக்கும். அதை சாப்பிட்றவங்கள வந்து பார்த்திங்கன்னா அதோட கம்மியாக இருப்பாங்க. ஸோ இது வந்து இது வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு வருது பார்த்திங்களா? அது மாதிரி விஷயத்துக்கு வந்து பிரமிடை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இதில் வந்து இன்னும் இன்சைட்டில் போங்க. பிரமிடு வேண்டாம், நான் வந்து வேறு ஒரு இது எடுத்துக்கிறேன். ஸோ சைக்கிள் எடுத்துக்கிட்டு இதில் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அந்த வாட்டர் சைக்கிளே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கட்டுறேன். WATER HEAT. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவாபரேட் CLOD. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெயின். ஓகேங்களா? ஸோ வந்து இது இப்படி இருக்கா? இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கலர் கொடுங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டு போயிட்டு ஹோம் ஒவ்வொரு லெட்டருக்கும் தனித்தனியாக கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டு கூட இது பண்ணலாம். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி சரி, ஓகே. இது வந்து நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண அதில் கற்றுக்கிறதுக்காக. சரி, ஓகே. அடுத்தது வந்து உள்ளே இருக்கிறத சேஞ்ச் பண்ணுறது எப்படி? இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். க்ரீன் கலர் வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வேறு கலர் கொடுத்துக்கலாம். ரெட் கலர் கொடுத்துக்கலாம். அடுத்தது எல்லோ கலர். ஸோ அடுத்தது வந்து இது மாதிரி கொடுத்துக்கலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் ஒரு இமேஜினேஷன் தான். ஸோ எந்தளவுக்கு நீங்கள் இமேஜின் பண்ணி இது பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது புல்லட்டின் எல்லாமே கொடுக்கலாம். புல்லட்டின்லாம் இதுக்கு ஒத்து வராது. ஸோ அதனால் நான் புல்லட்டின்லாம் கொடுக்கல. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? உள்ளே இருக்கிறது எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலர் எல்லாமே பண்ணியாச்சு. சைஸ்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இது பண்ணலாம். இதுக்கு மேலே இன்சர்ட்டில் போயிட்டு ஒரே ஒரு சென்ட்ருங்க. ஓகே. இதை வந்து நான் உள்ளே போய் எடிட் பண்ணலாம். இல்லை இங்கே கூட இந்த ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல மூலையில் இருக்குது பார்த்திங்களா? இதை கிளிக் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். சரி, ஓகே. இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரி, ஓகே. இன்னொரு இதில் உள்ள நான் எதுவுமே என்ட்ரு பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் ஸ்மார்ட் ஸ்டைல்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இது மாதிரி பண்ணலாம். இது மாதிரி 3D ப்ளஸ் வந்து டெக்ஸ்ட் ஃப்ளோ வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எப்படி வேணுமோ டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி சேஞ்ச் கலர்ஸ் இருக்குது பார்த்திங்களா? இதுலேயும் போயிட்டு நான் வந்து உள்ளே ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக கொடுத்தேன். இது வந்து டிஃப்ரெண்ட் கலர் வேணால் நமக்கு அர்ஜென்ட்டாக ரெடி பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்தது இதை கிளிக் பண்ணிங்கன்னா கலர்ஸ் வந்து டார்க்னஸ், அதாவது இங்கே மேனேஜர்னால் கொஞ்சம் ஹையர் போஸ்ட். ஸோ வந்து அவருக்கு வந்து டார்க்னஸ் அதிகமாக, கீழே இருக்கிற இண்டிவிஜுவல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு கலர் கம்மியாக. இதுதான் இதோட மீனிங். ஸோ இப்படியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். வேர்டு ஆட் பார்க்கலாம். சில பேர் டிசைனாக வேர்டு இது பண்ணால் வேர்டில் வந்து அதை லெட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டான ஸ்டைலில் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இது பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் வேர்டு ஆட் அப்படின்னு ஆப்ஷனில் போயிட்டு ஓகே, நார்மலாக ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். பாப்பப்பில் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். திஸ் இஸ் மை கம்பெனி அப்படின்னு நான் சாம்பிள் டைப் பண்ணிக்கிறேன் ஒரு இதுக்காக. மை கம்பெனி. ஓகேங்களா? ஓகே கொடுத்துருங்க. அது சைஸ் வந்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். சரி, நான் 28 வச்சுக்கிறேன். போல்டு வேணாலும் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஓகே கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி வந்துடுதா? இப்போ வந்து இது பார்க்குறதுக்கு வந்து சின்னதாக தெரியுது, கரெக்டுங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும். நான் எப்படி ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லி தந்திருக்கேன். சரி, ஓகே. இதை வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வேர்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா? இதை வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம். இதை எப்படி முன்ன லாஸ்ட்டாக இருந்தது நல்லா இல்லை, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இதுவும் நல்லா இல்லை. இதுதான் பார்க்கறதுக்கு ஓரளவு நல்லா இருக்குது, இதுவும் ஓகே. ஆனால் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. சரி, ஓகே, இதில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். திஸ் இஸ் மை கம்பெனி அப்படின்ட்டு உள்ளே இருக்கிற கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, கிளிக் பண்ணுங்கள். ஷேப் ஃபில் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்களா? போயிட்டு கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கலர் வந்து எந்த கலரில் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் நல்லாயிருக்கு, நான் கொடுத்துட்டேன். சரி, ஓகே. அதாவது ஷேப் ஃபில்லில் போயிட்டு இது பண்ணால், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் போயிட்டு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற ஷேப்போட அவுட்லைன் வந்து சேஞ்ச் ஆகும். அவுட்லைன் வந்து தெரிய மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா, சைஸ் வந்து 3/4 பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து நான் இதை செலக்ட் பண்ணால் 3 பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணால் ஓரளவு நல்லாவே தெரியும். சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹோமில் போயிட்டு இந்த கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற கலர் சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இதில் வந்து ஸோ இதுலேயும் நீங்கள் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, கொடுங்க. புதுசாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஷேடாக எஃபெக்டில் இருக்குது, பார்த்தீங்களா? இது என்ன சூப்பராக இருக்கும். அதாவது இங்கே லெட்டர் இருக்குது, பார்த்தீங்களா? உள்ளே வந்து நான் இங்கே டிக் பண்ண நான் செலக்ட் பண்ண, அதாவது உள்ளே கிளிக் பண்ணிடலாம்னா அது எப்படி வரும் அப்படிங்கிறத காட்டுது, பார்த்தீங்களா? ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் நேம் இருக்குது, கீழே வந்து ஒரு ஷேடோ, ராஜ்மோகனுங்கிற ஒரு ஷேடோ மாதிரி இருக்குது. அதான் ஷேடோ எஃபெக்ட் அப்படிம்பாங்க. ஸோ இது ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3D எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் நம்ம வேர்டு வந்து டார்க்னஸாக இருக்கிறதுனால தெரியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட் இருக்குது. அதாவது அந்த கலர் வந்து இருக்கிறனால அந்தளவுக்கு 3D எஃபெக்ட் வந்து சரியாக தெரியல. பட் டிசைனிங் வந்து ப்ராப்பராக இருந்தால் 3D எஃபெக்ட் வந்து நல்லா வரும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.